seems to be a very dangerous thing. Better stay away. What happened to you? Your face is bandage. Doctor, I have some problem. I don't know what happened, doctor. My student is missing. What happened to him? Stop. Can you explain me properly? என் ஸ்டூடெண்ட் வருண் மிஸ் ஆகி 5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. போலீஸ்கிட்ட இருந்து எந்த நியூஸும் வரல. அதான் 14 ஜனவரி மார்னிங் நான் அவன் ரூமுக்கு போனேன். போகிறதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்ட் தினேஷையும் மீட் பண்ணேன். சார், நான் அந்த ரூம் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆகுது சார். நீங்கள் என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக விக்னேஷ்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் தெரியலாம். ஏன்னா அவன் தான் லாஸ்ட்டாக வருண் கூட இருந்தான். இந்தாங்க சார் கீ. நான் அவன்கிட்ட கீயை வாங்கிட்டு வருண் ரூமுக்கு போனேன். அளவுக்கு தேடின ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா? அங்கிருந்து கிளம்புறப்போ தான் எனக்கு அது கிடைச்சது.
அவன் டைரி. எனக்கு அவன் ரூம்ல லேப்டாப்பும் டைரியும் தான் கிடைச்சது. நான் அதை எடுத்துட்டு விக்கிய மீட் பண்ணிக்கலாம்னு. ஹலோ விக்கி, நான் ஆண்டனி பேசுகிறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் திங். சொல்லுங்கள் சார். மீட் பண்ண முடியுமா? ஓகே, மீட் பண்ணலாம் சார். பட் எங்கே சார்? நியர் மெலோ ஃபாரஸ்ட். அங்கே வந்துடு. ஐ வில் பி தேர் இன் ஃபியூ மினிட்ஸ். விக்கி வருணோட க்ளோஸ். அது மட்டும் இல்லை, விக்கி வருணோட பிஜி மட்டும் கூட. அதனால விக்கிக்கு வருணை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கேன். அதனால தான் நான் விக்கியை மீட் பண்ண போனேன். ஸோ விக்னேஷ், வருண் லாஸ்ட்டாக காணாமல் போன அன்னைக்கு நீ தான் அவன் கூட இருந்திருக்கேன். சொல்லு என்னாச்சு சார்? எனக்கு அதை பற்றி அது தெரியாது. அவன் தொலைஞ்சு போன நெக்ஸ்ட் எனக்கே தெரியும். வருண் என் கூட ஒரு கேம் இல்லைனா சார், அந்த கேமால் தான் இது மாதிரி என்ன ஆச்சோம் தெரியல. கேமா? என்ன கேம்? என்ன டோனி, கார்ட் கேமா? என்ன கார்டு இது சார்? இந்த கேம் பேர் குட்வில் பேட்வில். இந்த கார்டை ஷஃபல் பண்ணி ரெண்டு பேரும் விளையாடணும். ஆப்போனண்ட்டை சஃபல் பண்ணுறக்கிட்ட மூணு கார்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு மூணு குட்வில் கார்டு வந்துடுதான் லக்கி டே. அதே ஒரு பேட்வில் கார்டு வந்திருந்தா கூட பேட்வில், ஏதோ மோசமான நாளாக இருக்கப்போன்னு அர்த்தம். என்ன தான் கேட்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இந்த மூணு கார்டு ஒன்றா செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கேமில் நிறைய பேர் ஆடி பேட்வில் வந்து தொலைஞ்சு போயிருக்காங்க. இது நியூஸில் கூட வந்திருக்கு. வருண் ஆடுறப்போ வருணுக்கு வந்த லாஸ்ட் டூ கார்டு பேட்வில், விச் மீன்ஸ் பேட் லக். இதான் சார் இந்த கேமோட லாஜிக். கேமை ஷஃபல் பண்ணு. இப்போ செலக்ட் பண்ணுங்க சார். சார், வருண் காட்சி ரெண்டு கார்டு தான் வந்தது, பட் உங்களுக்கு மூணு பேட்வில் கார்டு வந்திருக்கு சார். அதனால என்ன ஆக போகுது சார்? இந்த கேமை எல்லாருமே குட்வில்காக தான் விளையாடுவாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பேட்வில் வந்து நிறைய பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க. வருணுக்கு இதனால தான் எதனா ஆயிருக்குமோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. உங்களுக்கு மூணு கார்டு வந்திருக்கு, நீங்கள் சேஃபாக இருங்க சார். என்ன சார் சிரிக்கிறீங்க? வருண் இப்படி தான் சிரித்தான். இப்போ பாருங்கள் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கார்டெல்லாம் எங்கிட்டே இருக்கட்டும், நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஷோர் சார், எடுத்துகிட்டு போங்க. பாய் சார். சார், நான் கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பினேன்.
டாக்குமெண்ட்ரி பண்ண ஈட் ஸ்பிரிங் போயிருக்கான்னு. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பவர் கட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட், ஃபோன் யாரோட தான் இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பவர் மறுபடியும் வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த ரூம்ல படிக்க ஆரம்பிச்சேன். அந்த டைரியில தான் எனக்கு அவனை பற்றி நிறைய டீட்டெயில் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் பேஜோட ஹாஃப் பேப்பர் கட்டாக இருந்தது. அந்த பேப்பரில் என்ன இருந்திருக்கும்னு யோசிச்சப்போ தான் யாரோ வந்து இந்த பாக்ஸை வெளியே விட்டுட்டீங்கன்னு கொடுத்தாங்க. பார்த்தா அந்த மிஸ்ஸிங் பேப்பர் அந்த பாக்ஸ் கீழே இருந்துச்சு. நான் அதை யாருன்னு பார்க்க போகிறப்போ பவர் கட் ஆயிடுச்சு. ஒன் செகண்ட் டோனி, அப்படி அந்த டைரியில என்னதான் இருந்தது? அப்புறம் என்னாச்சு? திரும்ப கரண்ட் வந்த அப்ப நான் ஸ்டோர் ரூம்ல இருந்து திடீர்னு தலைவலிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் டாக்டர் அதை நான் அப்சர்வ் பண்ணேன். எனக்கு ஷேடோவே இல்லாம இருந்தது டாக். என்னை சுத்தி இருந்த எல்லா பொருளுக்கும் ஷேடோ இருந்தது. வருண் அங்க வந்தான். புரிஞ்சது நான் அவனை தேடி போக ஆரம்பிச்சதும் அவன் என்னை தேடி என் பின்னாடி இதெல்லாம் கேட்கும்போது திஸ் ரிமைண்ட்ஸ் மீ அபவுட் பாராடாக்ஸ் தியரி. பாராடாக்ஸா? உன் லைஃப்ல நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் இமேஜின் தட் யூஆர் ஏ ஃபேமஸ் செஃப். உங்ககிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்குன்னு நிறைய கஸ்டமர் வர்றாங்க. பட் ஒன் டே யூ ஆர் ஸ்டக் பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா.
உங்களுக்கு எந்த ஐடியாவும் வரல அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ குக் பண்ண போறன்னு. அப்போ உனக்கு டைம் டிராவல் ஆப்ஷன் கிடைச்சதுன்னு வை. நீ அப்போ அந்த ஃபியூச்சருக்கு போயிட்டு எதிர்காலத்துல இருக்கிற உங்ககிட்ட ஐடியா வாங்கிட்டு வந்து இங்க அதை குக் பண்ணி பேர் வாங்கிட்ட. யுவர் சேஃப் நவ். பட் ஒன் க்வெஸ்சன், ஃபியூச்சர்ல இருக்கிற உங்ககிட்ட தான் நீ போய் ஐடியா வாங்கிட்டு வந்த. அட் த சேம் டைம் ஃபியூச்சர்ல இருக்கிற அவங்ககிட்டயும் ஐடியாஸே இல்லாம அவனும் முன்ன மாதிரியே ஃபியூச்சருக்கு போயிட்டு ஐடியாஸ் வாங்கிட்டு வந்திருந்தா அது அப்படியே போயிட்டு இருக்கும். தெர் இஸ் நோ எண்டிங். யார்கிட்ட இருந்து அந்த ஐடியாஸ் வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல? அந்த மாதிரி தான் உங்க லைஃப்லயும் நடந்திருக்கு. சி, வருண் உன்னோட ஸ்டூடெண்ட் தான், அவன் தொலைஞ்சுதான் போயிருக்கான். பட் நீ அவனை பத்தி அதிகமா யோசிச்சு யோசிச்சு உனக்கு இலூஷன் ஆயிருக்கு. ஜஸ்ட் ரிலாக்ஸ் டோனி, போய் 2 days ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். இன்னும் நம்பலையா? உங்க ஃபேஸ்ல இருக்க அந்த பேண்டேஜை ரிமூவ் பண்ணி பாருங்க, அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்போ நம்புவீங்கல்ல? ஆல் ரைட் டோனி, ஐல் சி யூ லேட்டர், பாய். எல்லா குழப்பமும் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். பட் அப்போதான் ஒன்று ஞாபகம் வந்தது. டாக்டர் சொல்ற மாதிரி எனக்கு நடந்ததெல்லாம் இல்யூஷன். அப்போ வருண் டாக்குமெண்ட்ரி பண்ண ஈஸ்ட் ஸ்பிரிங் போயிருக்க கூடாது. ஆனா அவன் போன, அவன் போனது உண்மைன்னா, அவன் ஃப்ரெண்ட் வார்ன் பண்ணதும் உண்மைன்னா, எனக்கு நடந்தது மட்டும் இல்யூஷனா? எது உண்மை எது இல்யூஷன்? இல்யூஷன்.